துக்ளக் வாசகர்களே, துக்ளக் குடும்பத்தின் அங்கத்தினர்களே, துக்ளக் வாசகர்கள் மாத்திரமல்லாமல் சோவுடன் மிக நெருங்கி பழகி அவருடன் ஏற்பட்ட அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொண்ட அவருடைய நண்பர்களே, நாம் எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக 47 ஆண்டுகளுக்கு முன்னால் சோ உருவாக்கி இந்த நாட்டை பற்றி கவலைப்படுகிறவர்களெல்லாம் இணைத்தார் அவர். அதுதான் அவருடைய பெரிய ஒரு இந்த நாட்டுக்கு அவர் ஆற்றிய பணி, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பணி. சோ மாதிரி கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் பேசின உடனே அவரே எடிட்டராக இருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றி, அவர் ஏன் சோ பண்ணலன்னா என்னை விட அதிகம் பணம் சம்பாதிக்கிறவர், அதனால் அவரை கொண்டு இதிலேயே எழுது. எந்த அளவுக்கு நாம் சோவை நினைத்து பெருமைப்படுகிறோமோ, சோவும் அது மாதிரி அவருடைய நண்பர்களை பார்த்து பெருமைப்படுவார். அந்த மாதிரி நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்று. சோவுக்கு புகழஞ்சலி என்று கூறும்பொழுது என் மனதில் புகழ்னாலேயே திகட்டி போன ஒருவருக்கு புகழஞ்சலி எதற்கு என்று எனக்கு தோன்றியது. ஆனென்றால் வேறு வார்த்தை கிடையாது. அவர் அனுதாப கூட்டம் என்றாலே அவருக்கு பிடிக்காது. அதென்றால் அனுதாப கூட்டம் இல்லை என்றால் என்ன என்று கூறுவது? நம்ம பிரதம மந்திரியை வேற பேச சொல்லியிருக்கிறோம். அங்கே வட இந்தியாவில் ஸ்ரத்தாஞ்சலி என்று கூறுவார்கள். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு பொதுவாக ஒரு வார்த்தை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சோ அவர்களுக்கு புகழஞ்சலி என்று கூறினோமே தவிர, அவருக்கு புகழ் சேர்க்க நம் யாராலையும் முடியாது. புகழால் திகட்டி போன ஒருவருக்கு அவர் போன பிறகு அவரை பற்றி பேசி நமக்கு வேண்டுமானால் புகழ் வரலாமே தவிர அவருக்கு புகழை சேர்க்க முடியாது. துக்ளக் என்பது ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். இது போன்ற ஒரு பத்திரிகை, ஆசிரியர், வாசகர் கூட்டம், அதாவது இதை நேரடியான ஜனநாயக பத்திரிகை மாடல், இது போன்ற ஒரு மாடலை உருவாக்க வேண்டும் என்றால் சோ மாதிரி ஒரு ஜீனியஸால் தான் அது முடியும். அவரை அந்த ஆண்டு பூரா எழுதிய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் எழுதி இது தவறு இது சரி என்று கூற முடியும். அவருக்கு அதை பதில் கூறுவார். இது மாதிரி ஒரு பத்திரிகை உலகத்தில் இல்லாத ஒரு உதாரணம். அதே போல் அரசியலில், அதே போல் ஆன்மீகத்துறையில். இந்த சினிமா ஃபீல்டு பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. என்னை முதல்ல சோ அழைத்து கொண்டு போய் ஏதாவது நீ ஷூட்டிங் பார்த்துருக்கியா என்று கேட்டார். நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னேன். ஒரு ஷூட்டிங்க்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே நம்ம ரஜினிகாந்த். அந்த ஷூட்டிங்கில் ஒரு டான்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட சினிமாவில் நாம் ரொம்ப அழகாக பார்க்குறோமே, இந்த இடத்துல இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னா நடிக்கிறாங்க. அப்போ தான் முதல்ல என்னை சோ அழைச்சின்னு போய் இந்த உலகமும் உனக்கு தெரிய வேண்டும்பா என்று கூறினார். சோ என்னை பார்த்து என்னோட பழக ஆரம்பித்த உடனேயே, நீ தமிழ்நாட்டை விட்டு ஏன் விலகி இருக்கிறாய், தமிழ் பத்திரிகை உலகத்தை விட்டு ஏன் விலகி இருக்கிறாய் என்று கேட்டால், நான் சொன்னேன் அங்கே டெல்லியில் இருக்க பெரிய தாதாக்களோட சண்டை போடும்போது இந்த லோக்கல் ரவுடிஸோட சண்டை வேண்டாம் என்பதனால தான் நான் விலகி இருக்கிறேன் என்று கூறினேன். ஆனாலும் தமிழ் உலகிற்கு நீ உன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் துக்ளக்க பின்னால் யாராவது நடத்துவதற்கு ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதை உன்னைத்தான் மனதில் வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறியது 1989 அந்த சமயத்தில் தான் அவருக்கு பங்குதாரரான ராம்நாத் கோயங்கா தான் எங்கள் ரெண்டு பேரையும் இணைத்தார். அவர் சொல்லுவார், சோ இஸ் அன் இன்டலெக்சுவல் குண்டா அப்படிம்பார். ஏனென்றால் இந்த அறிவுஜீவிகளுக்கு யாருக்கும் முதுகெலும்பு இருக்காது. அவர் முதுகெலும்பு உள்ள மனிதன் மாத்திரம் அல்லாமல் தெருவில் இறங்கி சண்டை போடக்கூடியவரும் கூட. ஏனென்றால் சோ வந்து ஒரு இடத்துல பின்வாங்கியது கிடையாது. ஒரு ரவுடி எழுந்து கத்தினால் திரும்ப இவர் கத்துவாரே தவிர, அவன் ரவுடி அவனோட நாம் பேச்சு வச்சக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டார் அவர். ஏனென்றால் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது போல ஒரு சாதாரணமான மனிதனுடைய குணமும் அவருக்கு இருந்தது. இதை நான் பல வகையில் பார்த்து நானும் சோவும் ஒன்று போகிற விஷயங்கள் நிறைய இருந்தது.
ராயர் ஹோட்டலுக்கு போய் வடை இட்லி சாப்பிடுவதிலிருந்து இந்த நாட்டினுடைய பல பிரச்சனைகளில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இருந்தது. எங்களுக்கு வித்தியாசம் இருந்த ஒரே விஷயமே அவருக்கு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அவருக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. என்னுடைய பொருளாதார கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்காது. அவர் நிறைய சொல்வார், உங்கள் பொருளாதாரத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு. இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் என்னுடைய பொருளாதாரம் புரியாது சார் என்று கூறுவேன். ஆனால் அவருக்கு என் பேரில் ஒரு என்னுடைய பொருளாதார ஞானத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் நீங்கள் நாணயமாக எழுதுகிறீர்கள், உங்களுக்கு இதில் ஒரு லாபம் இல்லை. உங்கள் துறையில் இருப்பவர்களுக்கு எதிராகவே நீங்கள் எழுதுவதனால உங்கள் நாணயமாக இருக்கிறீர்கள் என்பதனால தான் இந்த கருத்தை போட விரும்புகிறேனே தவிர இது எனக்கு புரிந்து அல்ல என்று கூறுவார். துக்ளக் ஆரம்பித்த காலம் இருண்ட காலம். அதாவது நாத்திகம் தலைவிரித்தாடி மறைமுகமாக தேச விரோத சிந்தனைகள் இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்த போது துக்ளக் ஆரம்பிக்கப்பட்டது. சேலத்தில் நடந்த ஒரு ஆன்மீகத்துக்கு நேர்ந்த அவமானத்தை பிரசுரிக்கிறதுக்கு பத்திரிகைகள் எதுக்குமே முதுகெலும்பில்லை. சோ தான் அந்த படத்தை எல்லாம் போட்டார். அந்த அளவுக்கு கெடுபிடி இருந்த காலம். அப்போ கருணாநிதி அந்த பத்திரிகையை தடை செய்த உடனே கருணாநிதி தான் எங்களுக்கு சேல்ஸ் மேனேஜர் என்று அவர் அறிவித்தார். சோ அவர்கள் ஒரு இன்டலெக்சுவல் வாலி, வாலி யுத்தம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாலி வந்து எதிரியினுடைய பலத்தில் பாதி பலம் அவனுக்கு வந்து விடுமா. அதுக்கு என்ன காரணம் என்றால், எதிரி வந்து அடிக்கும்பொழுது வாலி விலகி கொள்வானா, அவன் செவரில் போய் அடித்து மண்டை உடஞ்சிருமான். அது மாதிரி சோபை எடுத்து யாராவது பேசினா இதே மாதிரி நிலைமை தான் வரும். ஏனென்றால் தோன்ற விடியாத, யாருக்கும் தோன்றாத விஷயங்கள் அவருடைய மனதில் தோன்றும். ஐஐடியில் ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த இடதுசாரிகள் அந்த இடத்துல ரொம்ப தீவிரமாக இருந்த காலகட்டம். அப்போ கிருஷ்ணயரை பற்றி, ஜஸ்டிஸ் கிருஷ்ணயரை பற்றி சோ நையாண்டித்தனம் செய்து பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது யாரோ ஒருத்தர் எழுந்து, யூ ஆர் கிரிட்டிசைசிங் ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் பிகாஸ் ஹீ இஸ் எ லெஃப்டிஸ்ட் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சோ சொன்னார், ஐ எம் கிரிட்டிசைசிங் இம் பிகாஸ் திங்கிங் எஸ் லெஃப்ட் ஹிம், தட் இஸ் வை ஐ எம் கிரிட்டிசைசிங் இம். அதாவது இது போன்ற வார்த்தைகள் இருக்கிறத, இது வாலி யுத்தம் செய், அதாவது இன்டலெக்சுவல் வாலி யுத்தம் செய்தால்தான் இது போன்ற அந்த ஃப்ளாஷஸ் வரும். நான் சோக்கிட்டு சொல்லுவேன், நான் பிரபு சாவ்லா சோ மூன்று பேர் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். பிரபு சாவ்லா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டராக இருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், இப்போ நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல புத்தகங்கள் படித்து எங்களுக்கு சில சிந்தனைகள் வருகிறது, உங்களுக்கு இப்படி வருகிறதே அது எப்படி? ஒன்றுமே படிக்காத இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போது வந்து ஹிந்து மகாசமுத்திரம் எழுத ஆரம்பிக்கலவர். நான் சொல்லுவேன், ஒரு பத்திரிகையை கூட இப்படி புரட்டுவார் சோ, நாங்கள் விழுந்து விழுந்து படிக்கிறோம், நீங்கள் புரட்டும் போதே உங்களுக்கு விஷயங்கள் எப்படி புரிகிறது? உங்களுக்கும் இந்த ஞானத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏதோ இவர் சொன்ன மாதிரி தலையில் அது மாதிரி மயிரெல்லாம் இல்லைன்னா அந்த விஷயங்கள் வந்து விழுமோ என்றால், சொட்டை விழுந்தால் அந்த மாதிரி ஞானம் வந்து விடும் என்று அர்த்தம் கிடையாது. எனக்கும் சொட்டை விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சோ என்பது ஒரு சகாப்தம் மாத்திரமல்லாமல் எனக்கு தோன்றுவது, இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு, அரசியல் வரலாறு, ஆன்மீக வரலாறு நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு சரியான திசையை காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஆய்வு தேவை. இது சாதாரணமாக இன்றைய நிலைமையை வைத்து பார்க்க முடியாது. அவர் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த முடிவெடுத்திருக்கிறார் என்பதில் ஒன்றே ஒன்று தான் நான் பார்த்தேன். அவருக்கு நாடுதான் முக்கியம், இந்த கலாச்சாரம் முக்கியம், பண்பு முக்கியம், பாரம்பரியம் முக்கியம், இந்த ஆன்மீகம் முக்கியம், இவையெல்லாம் கலந்தது தான் இந்த நாடு. இந்த நாடு அரசியல் மூலமாக உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. இதற்கு பின்னணியில் பெரிய இந்த நாடு ரிஷிமுனிகள் நாடு என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தனால, அவருக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது மாதிரி, நம்ம விஸ்வநாதன் அவர்கள் கூறியது மாதிரி, தனிப்பட்ட நபர்கள் யார், இவர் நண்பர், அதற்காக நாம் இப்படி இருக்க வேண்டும், அவரை இப்படி துதிக்க வேண்டும் அப்படி என்று நினைத்தது கிடையாது. நாடு என்ன, நாட்டுக்கு தேவை என்ன என்பதை மாத்திரம் மனதில் வைத்து, கட்சிகளோ அல்லது தலைவர்களோ இரண்டாம் பட்சம் என்பதனால தான் அவர் ஒரு முடிவெடுத்து அந்த கட்சி தவறு செய்தால் அந்த தவறை திருத்துவதற்காக யார் அவருடைய நண்பரோ அவரையே எதிர்த்து வேலை செய்து அவரை பதவியிலிருந்து இறக்குகிற அந்த திண்மை, அந்த தைரியம், அந்த சாதுரியம், அந்த அளவுக்கு புகழ், மக்களை திரட்டுகிற அந்த தன்மை இருக்கிறத
இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் எடிட்டர்னு கூறி அவரை குறைக்க முடியாது. தலைவர் என்று அவரை சொல்லி அவருடைய இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸை குறைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சகாப்தம். அவர் வந்து என்னை துக்ளக் எடிட்டர் ஆக வேண்டும் என்று கூறிய பொழுதெல்லாம், சோ இது நடக்காத விஷயம், இந்த பத்திரிக்கை உங்களுக்கு அப்புறம் நடக்காது, இதை பற்றி நீங்கள் கனவு காணாதீர்கள் என்று பல பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. துக்ளக் சோவோடு முடிந்துவிடும், ஆனால் சோ சொல்லுவார் இது நடக்கும், ஏன்னா இதுக்கு தேவை இருக்கிறது, துக்ளக் வாசகர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இதை நான் விவரமாக எழுதியிருக்கிறேன். நான் சோகிட்ட சொல்லுவேன், நான் ரொம்ப சீரியஸ் பர்சன், நீங்கள் சீரியஸாகவே எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் நையாண்டித்தனமாக எந்த அளவுக்கு சொல்லி அவர்களுக்கு போதையை ஊட்டி இருக்கிறீர்கள், அதை என்னால் செய்யவே முடியாது என்று கூறி அதிலிருந்து விலகி விலகி வந்தபோது கூட கடைசியில் அந்த பொறுப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த கட்டாயத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு உங்கள் எதிரில் சோவனுடைய சக்சஸராக, அதாவது அந்த தன்மை எனக்கு இல்லைன்னா கூட அந்த கடமையை செய்கிற அந்த உணர்வோடு நான் உங்கள் எதிர நிற்கிறேன். சோவுக்கு நாடுதான் முக்கியம், எனக்கும் நாடுதான் முக்கியம். இந்த நாடு போல ஒரு நாட்டில் பிறப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது உணர்வின் மூலமாக சோவும் நானும் இணைந்திருந்ததுனால தான் அவர் இந்த பணியை செய்வதற்கு என்னை தூண்டினார். அந்த பணியும் எனக்கு வந்தது. இதன் மூலமாக எந்த அளவுக்கு எனக்கு மற்ற வகையில் நஷ்டம் என்பது சோவுக்கு நன்றாக தெரியும். அவர் என்னிடம் கூறுவார், இனிமேல் நீங்கள் பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வேலையில் உங்களுக்கு பணம் கிடைக்காது நிச்சயமாக தெரியும், ஆனால் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டி அதில் என்னை இறக்கி இருக்கிறார். உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் துக்ளக்கை நாம் நடத்த முடியுமே தவிர, இந்த துக்ளக் என்கிற ஒரு அறிவு ஜீவித்வம் இந்த நாட்டிலேயே, ஏன் உலகத்திலேயே கூட இந்த மாதிரி ஒரு படைப்பு இல்லாத ஒரு மேகசின் அவர் சோதை உருவாக்கி நம் கையில் கொடுத்திருப்பதற்கு, அது ஏதோ அது தானாகவே நடக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. அதற்கு ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறார். இங்கே இருக்கவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க, அதை தேவ துர்லபம் என்று கூறுவார்கள் சமஸ்கிருத மொழியில். இந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்கி அதை என் கையில் கொடுத்துருக்கிறதுக்கு நான் வந்து, இது என்னால் இந்த டீமை உருவாக்க முடியாது, சோ இந்த டீமை உருவாக்கி இதை கையில் கொடுத்திருப்பதால் தான் இதை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கையும் அந்த ஆசையும் கூட எனக்கு ஏற்பட்டது. இதை அவர் செய்ய சொன்னது மூலமாக ஏதோ கட்டாயமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடைசியில் ஒரு ஆசையும், இந்த வேலை தொடர்ந்து நடக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்றைக்கு திசை தவறி தறிகட்டு போய்கொண்டிருக்கிறத நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறையில் துக்ளக்கில் என்ன எழுத வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் இணைந்து ஒரு டீமாக முடிவு பண்ணோம். 1972 சோ என்ன எழுதியிருக்கிறார், 87 என்ன எழுதியிருக்கிறார், இதையெல்லாம் பார்த்து வார்த்தைகள் மாறலாமே தவிர நம்முடைய உணர்வுகளோ நம்முடைய நோக்கங்களோ நம்முடைய கொள்கைகளோ தமிழ்நாடு எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை பற்றியோ சோவுக்கும் இப்பொழுது துக்ளக் நடக்கிற அந்த பாணிக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று அனைவரும் சேர்ந்து முடிவு செய்து எழுதியவை. அதாவது ஒரு தனி குருமூர்த்தியினுடைய சிந்தனைகள் மாத்திரம் இதில் இல்லை, ஒரு ஒரு விஷயத்திலையும் எல்லோரையும் சேர்த்து இணைத்து இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த டீம் ஒர்க் சோ சொல்லுவார், இங்கே எல்லாருமே அவங்க எல்லாம் ஒரிஜினல் திங்கர்ஸ், ஆனால் வெளியில் இருக்கவங்க யாருக்குமே தெரியல. அதனாலேயே அந்த மதிங்கிற கார்ட்டூனிஸ்ட் அவர் சொன்னார், நீங்கள் எங்கிட்ட வேலை செய்கிறவர்களும் உங்கள் கார்ட்டூன்லாம் என்னுடைய கார்ட்டூன் என்று நினைப்பார்கள், நீங்கள் தினமணிக்கு போங்கள் என்று கூறி அவர் தினமணியில் போய் பெரிய கார்ட்டூனிஸ்டாக வருவதற்கு காரணம் அவருடைய சொந்த கேப்பபிலிட்டி. ஆனால் சோ கிட்ட இருக்க வரைக்கும் எல்லாமே சோ சொல்லி தான் நடப்பது போல ஒரு நிலை. இங்கே இருப்பவங்களாம் அப்படி தான், அவரவர்கள் ஒரிஜினல் திங்கர்ஸ். அந்த மாதிரி சாதாரணமானவர்களை ஒரிஜினல் திங்கர்ஸாக உருவாக்கிய அந்த ஜீனியஸ், இதே திசையில் தான் துக்ளக் போகும். எந்த இட குடும்ப அரசியல் அவர் கடுமையாக எதிர்த்தார். ஒரு கட்சி தான் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தது, மாட்டிக்கொண்டிருந்தது, இப்போ இன்னொரு கட்சியும் அதுக்குள் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இதை பார்த்து கொண்டு துக்ளக் சும்மா இருக்காது.
அதுக்குள்ளேயே பல பேர், ஏன் சார் உங்களுக்கு ஏன் இவ்வளோ வம்பு, உங்கள் பேர குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்களே, ஜாக்கிரதையாக இருங்க சார். என்கிட்ட வந்து சில பேர் பேசினாங்க, ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு. நான் எழுதுவதற்கு காரணம் உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுவதால் தான் நான் இப்படி எழுதுகிறேன் என்று கூறினேன். ஒரு பத்திரிக்கை உலகில் ஒரு பயம் தெரிகிறது, எதிர்த்து பேசக்கூடாது என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, நம்ம நாட்டினுடைய ஆன்மீகத்துக்கு நல்லதில்லை, இந்த நாட்டினுடைய எந்த விதமான நல்ல குணத்துக்கு இது நல்லதில்லை. இதுக்கெல்லாம் மாற்று மருந்து இன்றைக்கு இருக்கிறது துக்ளக் தான். இதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கூறி, சோவனுடைய பணி தொடர நாம் எல்லா வேலையும் எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்வோம், துக்ளக் குடும்பம் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.